ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் சுபகிருத வருடம் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த சித்திரை மாத கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் மேஷத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு, சிம்மத்தில் சந்திரன், மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம். பிளவு ஆண்டில் கடைசி மாதமான பங்குனி மாதம் முடிந்து சுபகிரத ஆண்டின் சித்திரை மாதம் பிறக்கிறது. மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமிக்கு மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயர் சூட்டுகிறோம். அதற்கு காரணம், சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார். அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி என்று சந்திரன் முழு மையம் அடைகின்றார். எனவே ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியன் உச்சம் பெற்றும் சந்திரன் முழுமையடைந்தும் திகழ் மாதம் என்பதால் முன்னோர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா எடுத்துள்ளனர். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்ரா மாதம் 3ஆம் நாள் 16/4/2022 சனிக்கிழமை அன்று வருகிறது. நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பார். நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பவர் சித்ரகுப்தன். அவரை திருப்தி செய்வதற்கு முன்காலத்தில் சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து வழிபட்டுள்ளனர். அன்றைய தினம் அன்னதானம் செய்தால் எந்த தடையாக இருந்தாலும் அது விலகும். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பது பழமொழி. விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்ய வழிபாட்டிற்கு உண்டு. சித்திரை 15/28/4/2022 அன்று மீன ராசிக்கு சுக்கிரன் உச்சம் அடைகிறார். சித்திரை 15/28/4/2022 அன்று ரிஷப ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். சித்திரை 17/30/4/2022 அன்று புதன் வக்ரமாகிறார். சித்திரை 21/4/5/2022 அன்று மேஷ ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனலாபம் தருவார். அது மட்டுமல்ல, குருவின் பரிபூர்ண பார்வையும் உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சித்திரை 15ஆம் தேதி மீன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்கு மாத பிறப்பிற்கு முன்னதாகவே பெயர்ச்சியாகும் குருவோடு இணைகிறார். அசுர குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உச்சம் பெறும் பொழுது மிதமிஞ்சிய பொருளாதாரம் ஏற்படும். கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பும் உண்டு. குருவின் நேரடி பார்வை ராசியில் பதிவதால் மனக்கசப்பும் மாறும். சித்திரை 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் சஞ்சரிப்பது யோகம்தான். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்போடு சில நல்ல காரியங்களை முடித்துக் கொள்வீர்கள். மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். பணி நிரந்தரம் பற்றி நல்ல தகவல்கள் வந்து சேரும். புதிய வேலையில் சேரும் வாய்ப்பு கைகூடும். சித்திரை 17ஆம் தேதி ரிஷபத்தில் புதன் வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் புதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது. துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும். வாகனம் பழுதுகளும் அதனால் விரயங்களும் ஏற்படலாம். தெய்வ வழிபாடுகளும் பரிகாரங்களுமே இக்காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். சித்திரை 21ஆம் தேதி மேஷ ராசிக்கு வக்ர இயக்கத்தில் புதன் பின்னோக்கி வருகிறார். அங்கு உச்சம் பெற்ற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். எனவே கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கை கொடுக்கும். இடமாற்றங்கள் இனிமை தரும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். குரு சனி ஆகிய 2 கிரகங்களும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றன. எனவே சிந்தனையும் செயலும் ஒருங்கே அமையும். கன்னி ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். கன்னி ராசிக்கு அஷ்டம ராசியில் ராகு நிலை கொண்டுள்ள இத்தருணத்தில் குரு பகவான் அவரது ஆட்சி வீடாகவும் உங்கள் ராசிக்கு சுப பலன்களை அளிக்கக்கூடியதாகவும் நிகழும் மீன ராசிக்கு மாறுவது வரவேற்கத்தக்க மிக சிறந்த கிரக நிலை மாறுதலாகும். உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனி அவரது ஆட்சி வீடான மகரத்தில் அமர்ந்திருப்பதும் நல்லதே. மேலும் உங்கள் ஜென்ம ராசிக்கு குரு பகவானின் கருணை பார்வை கிடைப்பதும் வாடி பயிருக்கு கிடைக்கும் மழை நீருக்கு சமமாகும். அதே பிரகஸ்பதியின் பார்வை லாபஸ்தானத்திற்கு கிடைப்பது மேலும் ஒரு அரிய வரப்பிரசாதமாகும். வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் புத்திர பாக்கியம், உபநயனம், பெண் திருமண வயதை அடைதல், நிச்சயதார்த்தம், விவாகம், சீமந்தம், பெரியவர்களுக்கு சஷ்டிய பூர்த்தி, சதா பிரேஷம், சதாபிஷேகம் போன்ற சுப நிகழ்ச்சிகளாலும் மகிழ்ச்சி நிலவும். செலவுகள் ஏற்பட்டாலும்
மனதில் நிறைவும் மகிழ்ச்சியுமே ஏற்படும். கணவர் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை ஓங்கும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மன நிறைவை அளிக்கும். திருமண முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற தருணம் இது. ராகு அஷ்டமத்தில் இருப்பதால் வாகனம் ஓட்டும் போதும் இரவில் பயணிக்கும் போதும் அதி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விபத்துகள் ஏற்படக்கூடும். இரவில் ராகுவிற்கு பலம் அதிகம். மது அருந்தும் பழக்கம் உடையவர்களுக்கு ராகுவினால் அதிக பாதிப்பு ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். ராகுவின் நிலையினால் மிக கடினமான உழைப்பும் அதிக பொறுப்புகளினால் உறக்கமும் பாதிக்கப்படும். அதே போன்று கவலைகளும் ஏற்பட்டாலும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை பெற்று தந்துவிடுவார் சனி. பலருக்கு ஊதிய உயர்வும் சிறு பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆபத்தான இயந்திரங்கள், கதிரியக்க உலைகள் ஆகியவற்றில் பணியாற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் அதி ஜாக்கிரதையாக பணியாற்ற வேண்டும். கன்னி ராசி அன்பர்களின் தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். மீன ராசியில் நல்ல பலம் பெற்று விளங்கும் குரு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு வரும் ஒரு வருட காலம் மிகவும் ஏற்றது. சந்தை நிலவரமும் அதற்கேற்றார் போல் சாதகமாக மாறும். தொழில் காரகரான சனியும் சுபபலம் பெற்றுள்ளதால் நிதி நிறுவனங்களின் உதவிகள் எளிதில் கிடைக்கும். வர்த்தக துறையினருக்கு லாபம் படிப்படியாக உயரும். ராகுவின் நிலையினால் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறையும். இருப்பினும் அது உங்களுக்கு அபிவிருத்தியை பாதிக்காது. வெளியூர் பயணங்களின் போது பணத்தை பாதுகாப்பு வைத்திருப்பது அவசியம். பணம் பொருள் திருட்டு போகக்கூடும் அஷ்டம ராகுவின் நிலையினால். கன்னிராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். குருவின் கருணையினால் வரும் ஒரு வருட காலத்தில் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி மீண்டும் சுபிக்ஷம் ஏற்படும். இனி ஏமாற்றங்கள் இருக்காது. தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர் நடிகைகள் குறிப்பாக சின்ன திரையினர் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். ஆபத்தான கட்டங்களில் நடிக்கும் ஸ்டண்ட் நடிகர்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அஷ்டமஸ்தான ராகு வலியுறுத்துகிறது. கன்னி ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். உங்கள் அரசியல் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். கட்சியில் ஆதரவு ஓங்கும். தங்கள் கட்சிக்கு உங்களை இழுப்பதற்கு முயற்சிகள் நடக்கும். தபலங்களுக்கு இடம் கொடுக்காமல் தற்போதுள்ள கட்சியிலேயே மன உறுதியுடன் இல்லுங்கள். விரைவில் பொறுப்புள்ள பதவிகளை ஏற்க செய்வார் குரு. கன்னிராசி அன்பர்களின் மாணவ மாணவரை பற்றி பார்க்கலாம். கன்னிராசி கல்விக்கு அதிபதியான புதனின் கன்னிராசி கல்விக்கு அதிபதியான புதனின் ஆட்சி வீடாகும். அந்த வீட்டிற்கு ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது சிறந்த கல்வி அபிவிருத்தியை உறுதி செய்கிறது. உக்ரைன் நாட்டில் அகதியாக அகப்பட்டிருந்தால் இந்திய அரசின் உதவி பெற்று பாதுகாப்பாக தாய்நாடு திரும்ப துணை நிற்கிறார் குரு. கன்னிராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். குருவிற்கு நட்பு கிரகமான செவ்வாய்தான் விவசாய துறைக்கு அதிபதியாவார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. விளைச்சலும் வருமானம் திருப்தியை தரும். பழைய கடன்கள் அடைப்படும். சிலருக்கு புதிய வீடு அமையும் யோகம் உள்ளது. கன்னிராசி அன்பர்களின் பெண்களை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். நீடித்த நோய் அகலும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செல்லும். பிள்ளைகளின் உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சி பலன் தரும். பணிபுரியும் பெண்களுக்கு மறக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவோடு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னிராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் April 17, 18, 21, 22, May 2, 3, 7, 8, 9 மற்றும் 14. கன்னிராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் பச்சை. கன்னிராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் வடக்கு நோக்கி வீற்றிருக்கும் அருள் வழங்கும் கர்ப்பக விநாயகரை வழிபடுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.